அதிக தொண்டர்களை உருவாக்கியவர் கொங்கண மகர்ஷி என்று அரங்க மகாதேசிகர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். இதுக்கு முன்னாடி அந்த காலத்து கொங்கண மகர்ஷி திருமூலர் காலத்துலலாம் கல்வி அதிகம் இருக்காது. திருமூலருக்கு மட்டும் திருமூலருக்கு கிட்டத்தட்ட ஒரு 700-800 சீடர்கள். சட்டமுனிக்கு அப்படிதான். கொங்கண மகர்ஷி கிட்டத்தட்ட 517 பேர், பெண்கள் 15 பேர், பெண்கள் உள்பட 517 பேர். ஆக இவ்வளவு கல்வி இருக்காது. ஒரு சிலர் படிச்சிருப்பா, சிலர் படிக்க மாட்டாங்க. அவளை பற்றி ஞானியாக்கன் தன்மை கொங்கண மகர்ஷி இருக்கு, திருமூலருக்கு. கொங்கண மகர்ஷி அதிகமாக தொண்டர்களை உருவாக்குனார். என்னையா ஏயா படிக்கலையா, ஒன்று கவலைப்படாதம்மா, நிறைய பெண்கள் இருப்பாங்க, எல்லாம் அவங்களுக்கு பிள்ளைகள் தானே, வாயத்தா வாமா என்ன, ஐயா எனக்கு படிக்கல ஐயா, நீ வேணும் வெட்டி வேலை வாமா, இங்கே ஓம் அகத்தீசான் சொல்லு, ஓம் அகத்தீசான் ஓம் நந்தீசான் சொல்லு, ஓம் திருமல தேவான்னு சொல்லு காலங்கினார். என ராசன் போகதி போக மகரிஷி சொல், எது வாய்க்கு வர சொல்லுன்றார். அவன் முன்னேறான், படித்தவன் உட்காந்துக்கிட்டு அந்த இதில் நூலுக்கு எந்த நூல் என்ன இருக்குன்னு படிச்சுட்டு இருக்கான். கை நாட்டு கேட்டு கேள்வி செல்வம். வள்ளுவர் ஏன் சொன்னான்னா, இந்த செல்வம் தலை சிறந்த செல்வம்னு சொல்கிற நோக்கம், கை நாட்டும் கல்வியே இல்லாதவர்களும் கடவுள் தன்மை அடையலாம் என்பதுக்கு தான் வள்ளுவன் செல்வத்துள் செல்வம் செபி செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலையன். இப்போ வள்ளுவர் பெருமான் இந்த அதிகாரத்தை ஏன் வைத்தார்? மக்களே, உங்களால் இவ்வளோ பெரிய நூல்களை படிக்க முடியாது, அரிய பெரிய நூல்கள் படிப்பதற்கு நேரம் இல்லை, அப்படி படித்தாலும் உங்களுக்கு புரியாது. கற்று உணர்ந்து சொல்பவரை கேட்டு தெரிந்து கொள், கற்று உணர்ந்து சொன்னால் அதை நீ கேட்டு ஜென்மத்தை கடைத்தேற்றிக்கொள் என்பது தான் அந்த அதிகாரத்தை சாரம். அப்போ அந்த செல்வத்தை நம்ம பயன்படுத்த வேண்டும். இப்போ கேட்டுக்கிட்டு சில பேர் கேட்டுக்கிட்டே இருப்பான், நீ திருச்சிக்கு போகிற முத என்ன செய்யணும், முத கதை ஜவுளி வாங்கி வச்சுக்க, பிறகு நகை வாங்கி வச்சுக்க, பிறகு அங்கே ஜாமான் சுட்டு அது காகரிக்கெலாம் சொல்லுன்னு எல்லாம் கேட்டுக்கிட்டே இருப்பான். முதல் நகையை வாங்கி வச்சுக்கும் போது மாங்கல்யம் வாங்கி வச்சு பொண்ணுக்கெல்லாம் வயிற நகை வாங்கி வச்சுக்க, சீலையெல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட்டு போன்னு சொல்லியிருப்பான். இவன் ஊங்கூட்டிக்கிட்டே இருப்பான், கேட்டுக்கிட்டே இருப்பான். போய் பஸ் விட்டு இறங்குவான். இறங்கும் போது ஏற்றாலும் புரோட்டா எடுத்துட்டு சாப்பிட்டு இருந்தார், சாப்பிட்டு விட்டு இவன் என்னென்ன சொன்னானோ அதை விட்டுருவான். த்ரூவோ மார்க்கெட்டு போவான், தேங்காய் மாங்காய் அது மாதிரி ஜாமான் கிட்டத்தட்ட பெரிய பெரிய மூட்டை வாங்கிக்கும். அந்த மூட்டையோட ஜவுளி கட்டு வந்தால் என்ன சொல்லுவான், நீங்கள் நாளைக்கு வாங்கன்றுவான். எதை முன்னே கேட்டானல்லவா, முதல் ஜவுளி எடுத்துக்கையா, முதல் நகையை வாங்கிக்க, நகையை வாங்கி பத்திரம் வச்சுக்க, அதுக்கப்புறம் ஜவுளி கடைக்கு போ, ஜவுளி எடுத்துக்க. இப்போ மளிகை ஜாமான்லாம் சொல்லிட்டு வந்துடு, இதெல்லாம் சொல்லிட்டு வரும்போது வரும்போது வண்டி எடுத்துக்கிட்டு காய்கறியெல்லாம் வாங்கிக்கிட்டு வரும்போது வான்னு சொன்னான். இவன் எடுத்த உடனே போய் மார்க்கெட்டில் பூந்து ஒரு அவனுக்கு தேவையான ரெண்டு மூட்டை காய்கறி எடுத்து வந்துடுவான். அதுக்கப்புறம் ஜவுளி கடைக்கு நுழைய முடியுமா, நகை கடைக்கு நுழைய முடியுமா கேட்பான். கேட்டாலும் வாங்கும் சக்தி இல்லை, அது அந்த சொற்களை கிரகிக்கும் சக்தி அவனுக்கு இல்லை. கேட்பினும் கேளா தகைவே கேள்வியால் கொடுக்கப்படா செய்வன். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.